என் இனிய தமிழ் மக்களே உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா என் கவி பேரரசு வைரமுத்தின் வரிகளுக்கு உயிர் கொடுத்திருந்தாங்க சேமிப்பாளன் ஒரே ஒரு சாங் தான் கேட்டேன் உருகிஷ் என்ன அப்படி முதல் முறையாக அடையாளம் சொன்ன சொல்லுகின்ற படம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் தனுஷோட நடிப்புல இசை ஜாம்பவான் இளையராஜாவோட பயோபிக் உருவாக இருக்கு இந்தியா இந்த படம் எந்த அளவுக்கு வரும் அப்படின்னு ரசிகர்கள் ரொம்பவே எதிர்பார்ப்போட காத்துக்கிட்டு இருக்காங்க எயிட்டிஸ் நைன்டிஸ்ல இளையராஜா பாரதி ராஜா வைரமுத்து இவங்களுடைய கூட்டணி ஹிட் அப்படின்னா பயங்கரமான ஹிட்டு வேற லெவல் ஹிட் அப்படின்னே சொல்லலாம் இவங்களுடைய மூணு பேரோட கூட்டணியுமே அந்த அளவுக்கு வந்து மாஸ் ஹிட் அடிச்சிருக்கக்கூடிய படங்களும் பாட்டுகளும் தான் இப்போ இளையராஜா அவர்களுடைய பாட்டு அப்படிங்கும் போது எல்லாருக்குமே தேன் வந்து பாயின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்முடைய பாரதியார் சொல்ற மாதிரி இளையராஜாவுக்கும் பாரதி ராஜாவுக்கும் வைரமுத்துவுக்கும் ஒரு சின்ன கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சு இவங்க மூணு பேத்துக்கும் இடையே இந்த கருத்து வேறுபாடுனால இவங்க பேசிக்குவாங்களா பேச மாட்டாங்களா அப்படின்னு ரசிகர்களுக்கு ஒரு ஏக்கம் இருந்துட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பாரதி ராஜாவும் இளையராஜாவும் நல்லாவே பேசிக்கிட்டாங்க நட்பு ரீதியா இப்ப வரைக்கும் போயிட்டு இருக்கு ஆனா இளையராஜாவுக்கும் வைரமுத்துவுக்கும் இப்ப வரைக்குமே என்ன ப்ராப்ளம்னு தெரியல ரெண்டு பேருக்குமே ஒரு ஹாய் ஹலோ பேசிக்கிறதும் இளையராஜாவோட பயோபிக்ல வைரமுத்துவோட வார்த்தைகளும் வரிகளும் இல்லாம அந்த இளையராஜா படம் எப்படி கம்ப்ளீட் ஆகும் அருண்மாதேஸ்வரன் கண்டிப்பா வைரமுத்துவோட வார்த்தைகளும் வரிகளும் நான் சேர்க்க தான் போறேன் அப்படின்னு சொல்லி இளையராஜா கிட்ட சொல்லும்போது கண்டிப்பா இவரு ஒத்துக்குவாரா ராஜா சார் வேணான்னு சொல்லிட்டா இந்த படம் வந்து முழுமையடையுமா ரசிகர்களுக்கு அவங்களுடைய ஏக்கத்தை வந்து புல்ஃபில் பண்ண முடியுமா இளையராஜா ஒத்துக்குவாரா அப்படின்னு எல்லாருக்குமே இந்த கொஸ்டின்ஸ் இருக்கு ஆனா இளையராஜாவும் வைரமுத்துவும் இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியல ஆனா இவங்க ரெண்டு பேருடைய பிரிவு இவங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து பேரிழப்பை ஏற்படுத்துதோ இல்லையோ ஆனா நமக்கு பயங்கரமா வந்து பேரிழப்பை கொடுக்குதுன்னே சொல்லலாம் இளையராஜாவும் வைரமுத்துவும் இந்த படத்தின் மூலமா ஒண்ணு சேர்ந்தாங்க அப்படின்னா தமிழக ரசிகர்களுக்கும் இசை ரசிகர்களுக்கும் ஒரு பெரிய கொண்டாட்டம்னே சொல்லலாம் இளையராஜா பாரதி ராஜா வைரமுத்து இவங்க காம்பினேஷனில் உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிக்கும் இளையராஜா வைரமுத்து காம்பினேஷனில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன அப்படின்னு மறக்காம நம்மளுடைய எஸ்டிஎஸ் சினிமாவில் கமெண்ட் பண்ணிடுங்க